ஹாய் ஆதன் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ட்ரைனர் சிவகுமார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க பட் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் டைட்டை பற்றி டைட் எல்லோரும் எல்லாரும் எல்லாருமே இந்த சாப்பிட்ற விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுறீங்க சான்ஸ் இல்லைங்க ஈஸியாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பை குறைக்கலாம் ஈஸியான வழியில் குறைக்கலாம் எப்படி அப்படின்னா நான் சொல்கிற ஒரு விஷயந்தான் அந்த காலத்து உணவு அப்படின்ற இப்போ எல்லாருமே வந்து ஆர்கானிக் ஃபுட்டுக்கு போய்ட்டுருக்கோம் ஆக்சுவலி அந்த ஃபுட்டு எப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சாப்பிட்ட அப்போது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் கொடுத்த கேழ்விறகு அப்புறம் வந்து கம்பு தினை இந்த வெரைட்டி தான் நான் வந்து மார்னிங் இது சாப்பிட்ணும் ஆஃப்டர்நூன் இது சாப்பிட்ணும் நைட் இது சாப்பிட்ணும் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது இந்த டைட்டில் எல்லாரும் என்ன பண்ணணும்னா காலையில் இட்லி சாப்பிட்ணுமா ரெண்டு இட்லி சாப்பிடுங்க போதுமானது ஒரு பழமொழி இருக்குங்க காலையில் அரை வயிறு மதியம் முழு வயிறு நைட்டு வெறும் வயிறு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஏய் பிச்சைக்காரனு கூட சாப்பாடு போடக்கூடாது ஆறு மணிக்கு மேலே அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் நம்மளும் எம்டியாக இருக்கணும் ஸ்டமக் எம்டியாக இருந்தால் ரொம்ப நல்லது அதான் இப்போ சொல்லுவாங்க இல்லையா இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டா கலரிஸ் பர்ன் பண்ணலாம் இவ்வளோ ஃபுட் சாப்பிட்டா கலரிஸ் இன்க்ரீஸ் ஆகும் இது எதுவுமே நம்மளுக்கு வேண்டாங்க கலரிஸ்குள்ளே ஏன் போகணும் இப்போது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்து பாடி பில்டரு அந்த காலத்தில் வந்து பெண்கள் இவங்க எல்லாருமே நம்மளோட தமிழ்நாட்டு பெண்கள்லாம் எவ்வளோ அழகானவங்க அந்த காலத்துலலாம் வந்து கோலம் போட்டுட்டு அம்பி அரைச்சிட்டு கிரைண்டரு மாவு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி துவைச்சிட்டு துணி துவைக்கிறது இது எல்லாமே வந்து வேலைகள் அதிகமாக இருந்தது வேறு ஒன்றுமே இல்லை அதனால தான் அவங்க சாப்பிட்டது எல்லாமே வந்து சரினா அவ்வளோ கரெக்டாக ஜீரணமாகிடும் இப்போது நம்ம பெண்கள் நல்ல இருக்காங்க இருந்தாலும் அவங்க கோலம் போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு வீக்லி டூ டேஸ் அம்மியில் அது ஒரு எக்ஸசைஸ் இந்த மாதிரி இந்த இந்த எக்ஸசைஸ் கூட ஆட் பண்ணும் போதோ நம்ம செஞ்ச சமையலை நம்ம நம்மளுக்காக பதம் பார்த்து நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாலேருந்து நம்ம சிஸ்டர் எல்லாருமே வந்து இதை பதம் பார்த்து சாப்பிட்ட உணவே வந்து டைட் ஃபுட் மிக சிறந்த உணவு காலையில ரெண்டு இட்லிங்க இல்லை எனக்கு இட்லி வேணாம் கேழ்வரகு பிடிக்குமா தாராளமாக சாப்பிடுங்க கேழ்வரகு இல்லை கோதுமை தோசை பிடிக்குமா கோதுமை தோசை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எல்லாமே சாப்பிடலாம் மதியம் பிரியாணி பிடிக்குமா சாப்பிடுங்க என்ன வாழ போறோம் நம்ம என்னைக்கு அந்தளவு ஒரு நாள் செத்துருவோம் நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோமா அதுதான் இந்த உணவு வகைகளில் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது காரம் உப்பு புளி இது எல்லாமே அளவாக நீங்கள் கிரேவி ஒரு சாம்பார் பண்ணுறீங்க சாம்பார் பண்ணுறீங்க குழம்பு பண்ணுறீங்க இது எல்லாத்துலேயும் வந்து அளவான அளவான மசாலா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளட்டில் போய் கலக்கும் போதோ இந்த மசாலா தன்மையெல்லாம் அதிகமாக அதிகமாக இந்த பிபி சுகர் இன்க்ரீஸ் ஆகும் பிளட்டில் இது டைட்டுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அளவாக போட்டுக்கிட்டு அளவாக சாப்பிட்டிங்கனாலே போதுமானது மதியம் கறி குழம்பா அதில் அழகாக லிமிட்டாக வச்சுக்கிட்டு அதை நம்ம ரைஸ் கூட எடுத்துக்கலாம் ஒயிட் ரைஸ் எடுக்கலாம் இல்லை மில்லட் ரைஸ் எடுக்கலாம் இல்லை வீட் ரைஸ் எடுக்கலாம் என்ன வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது பிரச்சனையே இல்லை ஆனால் அளவாக சாப்பிட்டுக்கணும் திரும்பி நைட்டு சாப்பிட போகிறீங்க இல்லை ஈவினிங் அவிச்ச பயிர் வகைகள் எவ்வளோ பயிர் இருக்குது பச்சை பயிர் இருக்குது கொண்டக்கடலை இருக்குது இது எல்லாமே அவிச்சு சாப்பிடுங்க திரும்பி நைட்டு நைட்டு தான் கார்போஹைட்ரேட் இல்லாமல் ஃபேட் இல்லாத கார்போ பிரிச்சுட்டாங்க இது ஃபேட் இருக்குது இது ஃபேட் இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் நீங்கள் நைட்டு கோதுமை கேழ்வரகு இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நான் குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணேன்னா ப்ரோட்டீன் டைட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரோட்டீன் டைட்னால் என்ன வெஜிடபிள் எல்லா வெஜிடபிளும் சேர்ந்த காய்கறிகள்லாம் போட்டு ஒரு கிரேவி ஒரு வெஜிடபிள் சேலட் ஆர் ஃப்ரூட் சேலட் ஆர் சப்பாத்தி கூட தொட்டுக்க ஒரு கிரேவி பண்ணிக்கலாம் அப்படி சாப்பிட்லாம் நைட்டில் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணால் நல்லது ஆஃப்டர்நூனோட நான்வெஜ் சிக்கன் ஒன்றும் இல்லைங்க என்ன சாப்பிட்ணும் நான்வெஜ்ஜில் அதுலேயும் இருக்குது ரெட் மீட் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒயிட் மீட் என்ன ஒயிட் மீட்னா என்ன ஃபிஷ் ஃபிஷ் அவ்வளோ நல்ல ப்ரோட்டீன் உங்களுக்கு ஸ்கின்லேருந்து எல்லாமே விட்டமின் இ கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்கும் நல்லது ஃபிஷ் கீரை டெய்லி எதனா ஒரு கீரை வகைகளை கூட சேர்த்துக்குங்க கீரை வந்து டெய்லி சாப்பிட 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 உங்களுக்கு இந்த பிபி சுகர் எல்லாமே குறையும் பப்பாளி ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபுட்டு பப்பாளி இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அதனால் இது இந்த டைமுக்கு அப்படின்னு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு பசி எடுத்தால் சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படியெல்லாம் நம்ம போய் ஐயோ ஒரு மணி ஆயிடுச்சு சாப்பிட்ணும் அப்படி இல்லை அந்த ஒரு மணிக்கு உங்களுக்கு பசி எடுக்குதா சாப்பிடுங்க இதுதான் டயட் இதுதான் டயட் கண்ட்ரோல் வெயிட் லாஸ் வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி மசில் நீங்க இல்லை நான் ஒல்லியா இருக்கேன் நிறைய பெண்கள் வந்து என்கிட்ட கேது ஒல்லியா இருக்கேன் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படியே மெயின்டைன் பண்ணா அப்போ என்ன சாப்பிடுறீங்களோ அதே சாப்பிடுங்க திரும்பி மாற்ற வேண்டாம் மற்றவங்களை பார்த்து நம்ம அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் நம்மளுக்கு என்ன வீட்டில் இருக்கோ அதையே நம்ம சமைச்சு சாப்பிட்டு அவுட் சைட் ஃபுட் என்றைக்காவது ஒரு நாள் வெளியே போயிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதுமானது வீட்டில் இருந்தவர்கள்லையும் என்னென்ன நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியுமோ நம்ம சமைக்கும் போது தாங்க நம்மளுக்கு தேவையான டேஸ்ட்டை அளவாக பண்ணி நம்மளால் சாப்பிட முடியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே டைட்டை கரெக்டாக கொண்டு போயிட்டு வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி மசில் கெயினுக்கு வேறு மாதிரி அந்த இப்போ அளவாக சாப்பிட சொன்னது வந்து வெயிட் லாஸ் அது அழகாக பண்ணிக்கிட்டு ஆயிலி ஃபுட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு மெயினாக ஃப்ரைடு ஐட்டம் என்றைக்காவது ஒரு நாள் அதுவும் சாப்பிட்லாம் அப்படி ஒன்றும் சாக்ரிஃபைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை அதை எனக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்லாம் ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஃப்ரை பண்ணும் போதோ பதமாக ஆயில் அந்த எண்ணெய் கூட நல்லெண்ணெய் இந்த மாதிரி நிறைய கொலஸ்ட்ரால் இல்லாத ஆயில்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஆயிலை யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் இன்னொரு டவுட்டும் கேட்பாங்க தேங்காய் மிக்ஸ் பண்ண தேங்காய் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்டமக்குக்கு ரொம்ப நல்லது தேங்காய் ஆனால் அளவாக சாப்பிடுங்க சிம்பிள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அவ்வளோதான் அந்த பழமொடியை நம்ம எப்பயுமே காப்பாத்திட்டேன்னா ஈஸியாக வெயிட் ஆகிடும் சூப்பராக இருப்பீங்க ஈஸியாக நம்ம குறைச்சிடலாம் வெயிட்டில்